ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தனேஷுக்கு லீவ் ஆகும், ஸோ அதனால தூங்கி நல்லா பொறுமையாக எழுந்திரிச்சு இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு லஞ்ச் ரெடி பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இன்னைக்கு நான்வெஜ்ஜாக்கும் சாப்பிட போகிறோம். அப்படிதானடா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு மழை பெஞ்சுது, நல்லா பெய்யும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வானம் ஃபுல்லாக மேகமாக தான் இருக்குது, ஆனால் நம்மளை ஏமாற்றிட்டே இருக்குது. லைட்டாக ஒரு சாரல் மலையோடு நின்றுருச்சு. இவன் வந்து சாப்பாட புளிக்க வச்சுட்டு இருக்கான். சரியா? இப்ப என்னாச்சுன்னா, அத்தா வந்து அவங்களோட சின்ன வயசு ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா, பைபிள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு, ஒரு நல்லது கூட மனசு செய்யலையா? அவன் எல்லாத்தையும் கேட்டு அப்படியே சொல்லிட்டான். சரி, இப்ப என்ன பண்ணணும் தனேஷ், நீ சொல்லு மக்களே. இப்ப அப்பா உனக்கு எல்லாத்தையுமே சொல்லணுமா? நீங்க சொல்லுங்க அத்தா. அப்பாவை பத்தி என்ன நினைக்கிற தனேஷ், இங்க வா. ஆனா இல்ல இல்ல, அப்பா தான் சூப்பர் ஹீரோவா இருக்காங்க. அப்பா நல்லா படிப்பாங்க, சின்ன வயசுல ரொம்ப பிரில்லியன்ட் வேற. தனேஷ், நீ அதே மாதிரி ஆகணும்னு நினைக்காதடாமா. காலையில வந்துட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது தனேஷ் இது வாங்கிட்டு வந்தான். அவங்ககிட்ட கடன் கேட்டு கொஞ்சம் வந்துட்டு சாப்பிட தாடான்னு கேட்டு நானும் உட்காந்துருக்கேன். மிக்ஸ் பண்ணுமா? மிக்ஸ் பண்ண. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கார்ன்ஃப்ளேக்ஸு. எப்படி இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? சேன் டைகான்க்குலாம் கேரக்டர்ஸ் மாத்தணும்னா அதுக்கு நான் பாக்கறேன், ஆனா அப்பா கேக்குறதே இல்ல. நீங்க ஏன் கேட்கவே மாட்டேங்கறீங்க? அவன் என்ன சொன்னாலும் ஒண்ணு மாதிரி இருக்கான்டி. என்ன மாதிரி இருக்கானோ அதுக்கு அவன் மாட்டேங்கறான்டி. அவன் இஷ்டமா தான் எல்லாம் பண்ணுவான். எங்களுக்கு எல்லாமே தெரியாதா? ஆ, சேன் டைகான் மோட்டர் எங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, நாங்க சுயமாவே யோசிச்சுப்போ. அதுதான் பிரச்சனை, அறிவு இல்லன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சீங்களே. நீ வாயை மூடுங்கண்ணே, நிறைய அறிவு இருக்கு, வேணா பாருங்களா. என்னமோ சோறு செய்யறதுக்காக தான் ஜென்மமே எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படியா? சரி சரி. தனேஷ், அப்பா சாப்பாடு கேக்குறாங்க, குடுக்கலாமா வேணாமா? சரி, சாப்பாடு இப்ப குடுக்கலாமா வேண்டாமா? பன்னீரை ஃப்ரை பண்ணணுமா? ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, என்னன்னா, அப்படில்ல அத்தா ஒன்று சொன்னா நான் அதை செய்யாம வேற ஒன்று செய்வேன் அந்த மாதிரி. சரி, வெரி குட், அதான் நல்ல முடிவு. சரியா? அப்போ நான் எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கிறேன். ஓகே, பாய். சரி, விளையாடுங்க அத்தா. ஆளுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக்கை வச்சு விளையாட்டு. அன்னைக்கு யாரும் என்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இந்த ஜாய்ஸ்டிக்கோட லிங்க் கிடைக்குமா? இது எங்க வாங்குனீங்க? அப்படியா? பேர் என்னது? லோக்கல் ஐட்டம் தான் எல்லாமே. இந்த பிராண்ட்லாம் கிடையாது, லோக்கல் ஐட்டம் தான். அப்படியா? ஆமா, லிங்க் தரேன். சரி, லிங்க் கேட்டிருந்தாங்க யாரோ. சரியா? கேம் விளையாடிட்டு இருக்காங்க டியூஷன் போயிட்டு வந்து. பாவக்காய் பிஞ்சு பாவக்காவாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து சமைக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் பாவக்காய் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதோட கசப்பை நீக்கிட்டு தான் சமைக்கணும், இல்லைனா கண்டிப்பாக நல்லா கசக்கும். ஓகேவா? இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நல்ல தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த விதையை எடுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துப்போம்.
அதான் பிஞ்சு பாவக்காவாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு விதையோட வந்து சமைக்கலாம், ரொம்ப கசக்காது. இப்போ அந்த பாவக்காய் வந்து கசப்பு போகிறதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சமாக இதில் வந்துட்டு உப்பு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு அப்படியே ஊற வச்சுவோம் கொஞ்ச நேரம். ஒரு 10 நிமிஷம் இது வந்துட்டு இப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே சாம்பார் ரெடி ஆகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பாவக்காய் பொரியலுக்கு இங்கே ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு அது சூடானதும் இதில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சமாக கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 பல்லு போல் பூண்டை வந்துட்டு இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டை வந்து தோலோடு இடித்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. இப்போ இதில் 1 பிஞ்சு அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போல் குழம்பு பொடி வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரோஸ்ட் ஆனதும் 2 தக்காளி வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். இந்த தக்காளி ஓரளவு கொஞ்சம் மசியட்டும். இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல இந்த தயிரில், அந்த பாவக்காயை எடுத்து உள்ளே போட்டுப்போம். எங்கள் வீட்டில் பாவக்காய் வந்து விரும்பி சாப்பிட்றது அத்தாமா. ஆமாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணி பாவக்காயை நல்லா வேக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதுக்கு அந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி வந்துட்டு போட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகணும். சட்டியில் 10 அளவுக்கு வந்துட்டு வரணும். அப்போ தான் பாவக்காய் வந்து சுத்தமாக கசக்காமல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் கணக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஓகே. மனிஷா ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு, அவன் கீழே கிளம்பி நிற்கிறான். இங்கே பாருங்கள் இவ்வளோ பூரா அழகாக இருக்குது அந்த வீட்டு ஓட்டு மேலே. பை தனிஷ். கிட்ட யார்ட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க? அந்த கர்மு எனக்கு தெரிஞ்சானே பேசாம இருக்கட்டடா. யமா வந்து பேசறானே என் கூட. இவங்க என்னடா நைட் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க, அவன் என்னடான்னா நைட் எல்லாம் சிரிச்சிட்டே இருப்பான். எனக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் தூக்கத்துல எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. எப்படி நீ ஏதா பண்றன்னு தெரியல. நானும் தனிஷும் பாக்குறோமா? நீயும் பாக்காம தூங்கு. எது நீங்க பேசுறத நான் கண்டுக்காம தூங்கணும். அவன் சிரிக்கிறது பார்க்க கூடாது, கவனிக்க கூடாது. அந்த அக்கா என்ன சொல்லாங்க? தான் மண்டை எப்படி டெய்லி சொரிஞ்சிட்டே இருந்தா டாண்ட்ரஃப் வரும்டா. நிறைய சக்கரை சாப்பிட்டா டாண்ட்ரஃப் வரும்னா சாப்பாடு தான். அப்படியா? ஓ, அதனால தான் அப்போ எனக்கு வந்துட்டு டாண்ட்ரஃப் வருதோ? கொள்ளா இல்லை.